படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, போரே அடிக்கலை, எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் ஹாரர் மூவி மாதிரி நல்ல ட்ரை, இது நல்லா இருக்குது படம். ஸ்க்ரீன் ப்ளே பேசியிருக்கு, கதை கதை ரொம்ப நல்ல கதை, நியூவாக இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னை வந்துட்டு டேரக்டராக கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக எழுந்து வெளியில் வர முடியும், சாதிக்க முடியும், ஸ்டாண்ட் பை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. கதை நல்லா இருக்குது, என்ன பார்க்கலாம். காமெடி இல்லாமல் இது காமெடியாக ஓடிக்குது, ஆனால் வந்து சோகம் இல்லாமல் நார்மலாக ஓடிக்கணும். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, அதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு, சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, பாட்டு லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் படம், பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி கதை இருக்குது, பட் ஆனால் புதுசாக இருக்குது, எதிர்பார்க்கல. கடைசியில் அவங்க அம்மா கூட உட்கார வச்சு படம் பார்த்துட்ருப்பாரு, பட் ஆனால் கடைசியில் ட்விஸ்ட் என்னென்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அவர் ஆசையை நிறைவேற்றினார். உயிரோடு தான் பார்ப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் இறந்துடுறாங்க. என்ன இப்போது இந்த ஜென்ரேஷனில் இது ஓகே அம்மான்னு தெரியல, பட் கதை நல்லாயிருக்கு. படம் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீமுக்கான ஒரு மெசேஜ். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து வராங்க இல்லையா, ஸோ வில்லேஜ்லேருந்து மட்டும் இல்லை, இங்கேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதை தாண்டி வீட்டில் வீட்டை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஏஜ் ஆகுது, அவங்கள பார்த்துக்கணும், ஸோ வெளியில் எதனா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ட்ரீமை விட்டுட்டு வேறு எதுலையோ ஃபோக்கஸ் பண்ணி அவங்க லைஃப் அப்படியே போயிடுது. ஸோ அதை தாண்டி நம்மளோட ட்ரீமுக்காக கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னாக்கா, அதுக்காக உண்மையிலேயே நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாக்கா, அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை தேடி வரும் அப்படின்ற ஒரு ட்ரீம், ரொம்ப ஒரு கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க படத்தில். அந்த தென் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியை தாண்டி ஸோ ஒரு ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டுருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய 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 உத்வேகமாக இருக்கும். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களுக்கான ஸ்டோரி ஒரு கருத்து எந்த விதத்தில் எடுத்துன்னு வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த தென் டேரக்டரும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சினிமா பேஷன் இருக்கவங்க வந்து எப்படி சினிமாக்குள்ளே வராங்க அப்படின்றத வந்து, அது வந்து எப்படி எப்படி அவங்க வராங்க உள்ள ரொம்ப ஜாஸ்தி காட்டிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா பேஷன் இருக்கவங்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்கள் லைஃபோட அது கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சினிமா பேஷன் இருக்க ஒரு ஆள் இப்போ நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த படம் போய் பார்க்கும்போது உங்கள் ரியல் லைஃப்பில் ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுதான் அந்த டேரக்டரோட ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு. நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு சினிமாக்காரோட வாழ்க்கை எப்படி இதாகுதுன்னு காமிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. இந்த மூவி ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ள ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண வந்து பாருங்கள் அப்படின்ட்டு, ஆனால் ஏதோ ஒரு கேஷுவலாக தான் வந்தேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நான் பண்ணுற முயற்சி எல்லாம் வீண் முயற்சியாக தெரியும், வெற்றி அடையும் போது அதெல்லாம் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கன்ட்டு. அது இல்லாமல் ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் துணையாக இருப்பானுவாங்க. இந்த படத்தில் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வளர்ச்சி வருது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்து தான். இதில் நெகட்டிவ் ஏதோ ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஒரு சட்டையில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சட்டை ஃபுல்லாக கருப்பாக தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்க்கத்தில. அதோட படத்தில் 99% நல்லது இருக்குது, அதை பார்ப்போமே.